நான் கொஞ்சம் எமோஷனல் டைப் தான். ஆனா இது இது பார்த்தே ரொம்ப நாத்துக்கு ஒரு பிஜிஎம் மியூзик போட்றீங்க. அழுந்தது பத்தலல. நான் சிரிக்க வைக்கட்டுமா? நான் என்னோட வாழ்க்கையில ஃபர்ஸ்டா ஏறின ஒரு ஸ்டேஜ். Thank you so much once again இன்வைட் பண்ணதுக்கு. இப்போ கருத்து. தூணிலும் இர்ஃபான், துரும்பிலும் இர்ஃபான் காரே. உங்கள் BS Value ஆப்பை Play Store அல்லது App Storeல் டவுன்லோட் செய்து Black Sheep Digital Awards 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். ஓம் பில்லர் கேட்டர்பில்லர் லேசி பாய்ஸ். அக்கா சரி எனக்கு ஒரு டவுட். இன்னைக்கு நம்ம என்ன குக்கிங் பண்ண போறோம்? அதுவா இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட்டான ஒரு டிஷ் தான் இப்ப ட்ரை பண்ண போறோம். அப்படி என்னக்கா ஸ்வீட்டான டிஷ்? அதுவா அத நான் இப்ப சொல்ல மாட்டேன். எபிசோட் வரைக்கும் பார்த்து வெயிட் பண்ணி பாரு ஓகேவா? ஹாய், வெல்கம் டு குட்டிக்கு. நான் தான் உங்க ஹாசினி. நான் தான் உங்க பிரவசனி. பப்பு இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா டிஷ் பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட்டான டிஷ் தான் ட்ரை பண்ண போறோம். ஸ்வீட்டான டிஷ் அப்படி என்ன கடிஷ்? அதுவா இன்னைக்கு நம்ம சுழியம் தான் ட்ரை பண்ண போறோம். சுழியமா? ஆ ஓகே அக்கா, எனக்கும் பிடிக்கும். சீக்கிரமா செய்யுங்க. ஓகே பப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிஷ்க்கு என்னெல்லாம் பொருள் தேவைன்னு பார்த்திரலாமா? இது கொஞ்சமா கடலை பருப்பு, அப்புறமா மைதா மாவு, வெல்லம், அப்புறமா தூரி வச்சிருக்க தேங்காய், கடைசியா தேவையான அளவு உப்பு, அப்புறமா வாசனைக்காக ஏலக்கா. ஓகேவா? ஓ அப்ப இந்த டிஷ் இவ்வளவுதானா அக்கா? சீக்கிரமா முடிஞ்சிடுமா? ஆமா பப்பு, இது ரொம்ப ஈஸி, சீக்கிரமா முடிச்சிடலாம். பப்பு நம்ம ஃபர்ஸ்ட் இத வேக போட்டுறலாம். அக்கா எனக்கு ஒரு டவுட்டே, கடலை பருப்பு கடல இருந்தா வந்திருந்தது, ஏன் அதுக்கு கடலை பருப்புன்னு பேர் வச்சிருக்காங்க? அப்பா எவ்வளோ பெரிய கேள்வி! நீ இவ்வளோ அறிவா கேள்வி கேட்டிருந்தா அது நெஜத்துல இருந்து கடல இருந்தே வந்திருக்கோம். அக்கா பருப்பை வேக வச்சுட்டோம், இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்தா அடுத்து நம்ம வெள்ளத்தை தூருவணும். தூவிடலாமா? அக்கா என்னக்கா ரொம்ப நேரம் துருவிக்கிட்டே இருக்கீங்க? துருவி முடிச்சிட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் பப்பு இருக்கிறத துருவி முடிச்சிடுவேன். இதுவே போதும்ல அக்கா. நம்ம டிஷர்ட்டுக்கும் பேண்ட்டுக்கும் எதுக்கு பெல்ட் போடுறோம்? இந்த மாதிரி ஜோக் கேட்டுட்டே இருந்தேன்னா எப்படி பப்பு சூரியன் வரும்? உனக்கு சூரியன் வேணும்னா நீ ஒரு நிமிஷம் கம்முன்னு இருக்கணும். சரி சரி, நீ கேட்ட ஜோக்குக்கு என்ன ஆன்சர்? ஏன்னா நீங்க சொல்லுங்க, அப்பதானே உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியும். சரி நான் யோசிக்கிறேன். வாங்கும் போது கொடுத்துட்டாங்கன்னா பெல்ட்டு போடும். தெரியல எனக்கு தெரியல. பேண்ட்டு டைட்டா இருக்கணும்னு போடும். இது யார், நீ யோசிச்சியா? ஆமாம். அப்ப எனக்கு தெரியும் இந்த ஜோக் முக்கியா இருக்குன்றதுனால. நெக்ஸ்ட் நம்ம சுழியத்துக்கு மாவு கரைச்சிடுவோமா? அக்கா எனக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்களே, இந்த மைதா மாவு இருக்குல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் இதை வேற ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். எனக்கு ஒரு பவுல் எடுத்துட்டா? ஓகேவா. ஓகே இப்போ நெக்ஸ்ட் எனக்கு தண்ணி எடுத்துட்டா? தண்ணி ஊத்தி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வரணும் ஓகேவா? இப்போ நீ சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் நம்ம உப்பு ஏலக்காவும் போட்டுடலாம். உப்பு ஓகே பப்பு, இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. பப்பு நம்ம கடலைப்பருப்பை மறந்துட்டோம், நம்ம கடலைப்பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். எனக்கு அந்த பவுல் எடுத்துட்டா? இந்த பவுல். நல்லா வெந்திருக்குல்ல. ஓகே பப்பு, இப்போ நல்லா நம்ம மசிச்சிட்டோம் லைட்டாக.
இப்போ நம்ம இத கொஞ்சமா வெல்லம் போட்டுக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் மெல்ல தேங்காய் போட்டுக்கலாம் நம்ம இதல கொஞ்சமா ஏலக்காய் போட்டுக்கலாமா ம் சரி அக்கா இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் கடைசியா இப்போ நம்ம சூரியம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாம் என்ன இப்ப பூ போட்டுறலாமா ம் கொஞ்ச நேரதா ஆகுது ஆமா பப்பு இது ரொம்ப ஈஸி தான் ஓகே பப்பு இப்போ நம்ம வாணல் எடுத்து வச்சிட்டு எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணிரலாம் ம் அதுக்குள்ள இந்த பால் புடிச்சு வெச்சிடலாமா ஒரு ப்ளேட் எடுத்து வெச்சுக்கலாம் ஒரு ப்ளேட் எடுத்துட்டா இது பப்பு இவ்ளோ நேரம் நீ எனக்கு மொக்க ஜோக்லாம் கேட்டிட்டு இருந்தல இப்போ நான் உனக்கு ஜோக் சொல்லட்டா நான் நிறைய மொக்க ஜோக் பாப்பேன் அக்கா நீங்க சொல்லுங்க சரி நீ கண்டுபிடிக்கறியா இல்லையா பாப்போம் ஆ நிறைய வேலை செய்யற விலங்கு எது நிறைய வேலை செய்யற விலங்கா நீங்க என்னோட ரொம்ப பலமா யோசிச்சு சொல்றீங்களே சொல்லு பப்பு எனக்கு தெரியல கணிங்களே சொல்லுங்களா எல்லாம் ஜோக்கியமே பாப்பேன்னு சொன்னா இப்ப தெரியலன்னு சொல்ற சரி நானே ஆன்சர் சொல்றேன் என்னன்னா பனிக்கரடி பனிக்கரடி பா என்ன ஒரு மொக்க ஜோக் சரி இந்த கேள்விக்கும் இந்த ஜோக்குக்கும் என்னக்கா சம்மந்தம் பனினா என்னது வேலை தானே அப்பனா பனிக்கரடி அதானே ஆன்சர் பொடிக்கணும் நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டோம்னா நம்ம சுழியம் ரெடி ஆயிடும் ஓகே அக்கா அக்கா திருப்பி போடுங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து இந்த பிளேட்ல வச்சிடலாம் அக்கா நான் போடட்டா எண்ணெயில போடுறது வேணாம் பப்பு இது என்ன விஷயம்ல அதனால இது பண்ணக்கூடாது நான் நெக்ஸ்ட் டைம் வேற ஏதாச்சும் வதக்கறதுக்கெல்லாம் இருக்கும்ல அப்ப நான் தரேன் ஓகேவா ம் அப்படியே ஓகே அக்கா இப்போ கடைசியா நான் உனக்கு ஒரு மொக்க ஜோக் சொல்லட்டா ம் சொல்லுங்க அக்கா கண்டிப்பா ரொம்ப மொக்கையா தான் யோசிச்சு வச்சிருப்பீங்க என்ன தெரியுமா கேள்வி எது நிறைய வெயிட் தூக்குற பூச்சி சொல்லு பார்க்கலாம் வெயிட் தூக்குற பூச்சியா எப்படி அதுவும் மொக்கையா தான் இருக்கும் நீங்களே சொல்லிடுங்க இல்ல பப்பு இது சூப்பரா இருக்கும் சரி இரு ஆனால் நான் உனக்கு என்ன ஆன்சர்னு சொல்றேன் ஓகேவா என்னன்னா மூட்டுப்பூச்சி மூட்டுப்பூச்சி ம் ஆமா அக்கா இதெல்லாம் ஒரு மொக்க ஜோக் அக்கா சரி விடு பப்பு நெக்ஸ்ட் டைம் நான் இதை விட சூப்பரா ஒரு மொக்க ஜோக் சொல்றேன் பாரு அது கொஞ்சம் ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாது இப்ப நீ சொன்ன மாதிரி சரி ஓகே இப்ப நம்ம சாப்பிட்டு பாத்துடலாமா அக்கா செஞ்சு கொடுத்த தேங்க்யூ அக்கா வெல்கம் பப்பு இதே மாதிரி இன்னொரு டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம் அன்டில் தென் பை ஃப்ரம் ஹாசினி அண்ட் ரவத்தினி பாய் மாயங்கள்